ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30x50 சைஸில் இருக்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா இருக்கிறனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த 2BHK ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ, 16x17 சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், 8x16 சைஸில் ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், 10x16 சைஸில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், லிவிங் ஹாலோட ஒன் சைடு கார்னரில் 5x4.75 சைஸில் தனியாக ஒரு பூஜா ரூமாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வீட்டோட பிளானை சூப்பர்பாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர்பான ஹவுஸை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த வீடு கோயம்புத்தூரில் எங்கே அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஸ்க்ராச் ஃபினிஷிங், டெக்சர் டிசைன் ஒர்க், சிஎன்சி கட் மெட்டல் பிளேட்ஸ், அது போக இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்து சூப்பர்பாக காட்டியிருக்காங்க. எலிவேஷனில் இருக்க டிசைன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறக்காக ஒயிட், சாண்டில், கிரே, டார்க் சாஃப்ரன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 5 டேஸில் எல்லாமே செட்டப் பண்ணிடுவாங்க. இது வீட்டோட மெயின் கேட். கார் என்ட்ரிக்காக ஒரு பெரிய மெட்டல் கேட்டும், ரெகுலர் என்ட்ரிக்காக ஒரு சின்ன மெட்டல் கேட்டும் கொடுத்து அதில் சிஎன்சி டிசைன் கட் மெட்டல் பிளேட்ஸை பொருத்தி ப்ரௌன், பிளாக், ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக உள்ள என்ட்ரி ஆனோன்னே இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இந்த ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட அளவு 15x19. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸும், கார் பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி கார் பார்க்கிங்கோட வாளுக்கு ரூஃப் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக ரெண்டு காரை பார்க் பண்ணிக்க முடியும். இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கில் தான் இந்த வீட்டோட போர் அண்ட் சம்ப் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது சம்ப், 8000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் போர் அமைஞ்சிருக்கு, 600 ஃபீட் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் டீ கூலர் ரெடி பண்ணி சைடில் வர கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஹால். இந்த ஸ்பேசிஸான லிவிங் ஹாலோட அளவு 16x17. இந்த வீட்டோட லிவிங் ஹால், மாஸ்டர் பெட்ரூம்ஸ், பூஜா ரூம் எல்லாத்துக்குமே 2x2 சைஸில் இருக்க லைட் கலர் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்க்கு பிளாஸ்டா பாரிஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைன்ஸ், கார்னரிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி சூப்பர்பாக காட்டியிருக்காங்க. இது ஃப்ரெஞ்ச் விண்டோ. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடு வாலில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கால் யூஸ் பண்ணி செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட். லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடு வாலில் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சிவில் ஒர்க் யூஸ் பண்ணியே இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டில் டெக்சர் பெயிண்டிங் ஒர்க், கிளாஸ் செல்ஃப், ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில், அதாவது இந்த வீட்டோட அக்னி மூலையில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 8x16. டைனிங் கம் கிச்சனில் தண்ணீர் சிந்தினாலும் டைல்ஸ் ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2x2 சைஸில் இருக்க மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங்க்கு ஃபுட்டை பரிமாறுறக்காக கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணி அதில் குட் வாட்டர், போர் வாட்டர் ரெண்டுத்துக்குமே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட், சவுத் ரெண்டு சைடு வால்லையுமே கவுண்டர் டாப் லெவல்லேருந்து ஆரம்பித்து ரூஃப் லெவல் வரைக்கும் பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் யூஸ் பண்ணி 4 இடத்துல செல்ஃபும், அது போக ஓவர் ஹெட் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட ரைட் ஹேண்ட் சைடில் பூஜா ரூமோட டோர், ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பூஜா ரூமோட டோர். பெல் டிசைன் போட்ட பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட அளவு 5x4.75. சாமி ஃபோட்டோஸ், பூஜா திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்காக எல் ஷேப்பில் கிரனட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிரனட் செல்ஃப்லேருந்து ஆரம்பித்து சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நல்ல டிசைன் உள்ள ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கற இந்த மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டோட கன்னி மூலையில அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட 3 சைடு வாலுக்கு லைட் கலர் பெயிண்டும் 1 சைடு வாலுக்கு டார்க் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் ரெண்டு பெரிய யூபிவிசி ஜன்னல்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்க அட்டாச் டாய்லெட் கம்பார்ட்மெண்ட் டோர். நல்ல டிசைன் உள்ள பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம்பார்ட்மெண்ட் அளவு 5x8. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு ரூஃப் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் புக் பண்ணி 5 டேஸில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். லீவ் டிசைன் போட்ட ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வெண்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்காக கடற்பாக்கல் ஷெல்ஃபும் ஓவர் ஹெட் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 8x5. இந்த பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், வால் மிக்சர், ஷவர், டவல் பார், ஹேண்ட் வாஷ் பேசன், ஹெல்த் ஃபாசெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கஸ்டமர் புக் பண்ணி 5 டேஸில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ். டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் கடையில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமோட டோருக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 3x7. இந்தியன் கிளாசட் டைப் பாத்ரூமோட ஃப்ளோரிங் வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கும் 1000 லிட்டரில் சால்ட் வாட்டர் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 10 லேக்ஸ், லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 65 லேக்ஸ். வீட்டோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.